யாரும் வீட்டுல இல்ல போல இருக்கு. நம்மாள் தனியா தான் இருக்கா? சச்சிதானந்தம் குழந்தாய், பயப்படாதே குழந்தாய். யார் நீங்க? நான் வருவதாக என் சிஷ்ய கோடிகள் கூறவில்லையா? சுவாமி நீங்க காட்டேரி சுவாமி. நீங்க பள்ளத்துல விழுந்ததா சொன்னாங்க, ஆனா இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் உன் சித்தப்பாவும் சின்னம்மாவும் வரவில்லையே? அவங்க 4 மணிக்கு வந்துருவாங்க. ஓ, என் ஆசீர்வதிங்க சுவாமி. சீக்கிரமே திருமணம் நடக்கட்டும். உட்காருங்க. உள்ளே சென்ற என் குழந்தை. பால் சாப்பிடுங்க சுவாமி. சுவாமி. குழந்தை, என்னால் எப்படி அம்மா பால் சாப்பிட முடியும்? நான் வேணா ஊட்டி விடுறேன். போதும் போதும் போதும். என்ன சுவாமி அப்படி பாக்குறீங்க? அழகான முகம், மூங்கில் போன்ற கைகள், கொவ்வை இது. சுவாமி, என்ன இது? என் குழந்தையின் மீது ஒரு இனம் தெரியாத பாசம். குழந்தாய், இந்த பிரசாதத்தை பிரித்து பார், எல்லா விஷயமும் புரியும். இந்து, நம் கல்யாணத்திற்கு இன்னும் 7 நாள் தான் உள்ளது. கல்யாணத்துக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு, மணவரைக்கு வந்து சேர். சீக்கிரம் வாருங்கள், குருநாதர் போய்விட போகிறார். என்ன இது, ஒருவரையும் காணவில்லை. குருநாதர் வந்துவிட்டு போய்விட்டாரா? இந்து, 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 என்னம்மா மாமியார் வந்துட்டு போயிட்டாரா? சீ, சாமியார் வந்துட்டு போயிட்டாரா? அவரை நன்றாக கவனி. ஐயோ, சாமியாரே இல்ல. அன்னைக்கு என்ன போடின்னு சொன்னானே அந்த பிரபு ராஸ்கல் தான். அன்னைக்கு சிஷ்யனா வந்து ஏமாத்திட்டா, இன்னைக்கு குருவா வந்து ஏமாத்திட்டா. அடப்பாவிகளா! அலைத்திரஞ்சன், வாருங்கள் அகஸ்தியர் பேரரே, வாருங்கள். என்னுடைய குருநாதர் எங்கு வந்தாரா? உள்ளதான் இருக்கிறார். உள்ளே என்ன செய்கிறார்? தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் சுவாமி. தாங்களும் வாருங்களேன். குழந்தை இங்கு இருக்கும் போது குருநாதர் உள்ளே என்ன செய்கிறார்? குருநாதரிடம் அழைத்து செல்லுங்கள். ஜெய் ஜெய் குருதேவா. இப்ப கை கையில இல்லாம. ஜெய் ஜெய் குருதேவா. போங்க உள்ள. ஜெய் ஜெய் குருதேவா. என்னையா? இல்ல என்னடா, உங்களே இல்லங்க மிஸ்டர் பிரபு. அவன கூப்பிடுறாடா. டேய், உன்னை கூப்பிடறாங்கடா. என்னையவா? ஆமா. உங்ககிட்ட
கொஞ்சம் தனியா பேசணும். லெட்ஸ் மூவ். என்னங்க தனியா பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஒண்ணுமே பேசல. உண்மையா நீங்க மேல பெரிய வச்சிருக்கீங்களா? இந்த கேளுக்கு நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? நான் உங்களை விரும்புறேன். நம்பலாமா? எந்த விதத்துல அதை நான் ப்ரூவ் பண்ணணும் சொல்லுங்க. I'll prove it. உண்மையாவே என் மேல பெரிய வச்சிருக்கீங்களான்னு நான் உங்களை டெஸ்ட் பண்ண போறேன். இருங்க வரேன். குச்சியோட வரீங்க? நீங்க மேல பெரிய வச்சிருக்கிறது உண்மைனா? என்ன நீங்க கைவிட மாட்டீங்கிறது உண்மைனா? கடைசி வரைக்கும் என்ன காப்பாத்துவீங்கிறது உண்மைனா? என்ன பாக்குறீங்க? அந்த ரவுண்ட்ல போய் நில்லுங்க. காரணம் கேட்காமலே போய் நின்னுட்டீங்களே. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் கேட்கணும்? இருந்தாலும் நான் சொல்றேன், என் மேல நீங்க பெரிய வச்சிருக்கிறது உண்மைனா இந்த குச்சியால உங்களை ரெண்டு அடி அடிப்பேன். அடிச்சதுக்கு அப்புறம் தான் ரவுண்ட விட்டு வெளியே வரணும். ஏன் ரெண்டாவது அடி அடிக்க உங்களுக்கு மனசு வரலையா? கமான். இல்ல, ரெண்டாவது அடி நான் வந்து அடிக்கிறேன். அது வரைக்கும் எங்கேயே நில்லுங்க.